Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology, near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மண்டல அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் 80 விழுக்காடு அளவிற்கு காலாவதியான பேருந்துகளில் இயக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு AITUC தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், காரியாப்பட்டி, வத்ராயிருப்பு என 8 இடங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனைகள் இயங்குகின்றன. இந்த பணிமனைகளிலிருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு 418 புறநகர் பேருந்துகளும் 237 நகர பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இவற்றில் ஒரு சில பேருந்துகளை தவிர மற்ற அனைத்து பேருந்துகளிலும் உள்புறமும் வெளிப்புறமும் சேதமுற்று கீழே விழும் நிலை காணப்படுகிறது. இவற்றை பராமரிக்க பணிமனைகளில் உதிரி பாகங்கள் வழங்குவதில்லை என்றும் சம்பந்தப்பட்ட பேருந்துகளின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பணம் வசூலித்து உதிரி பாகங்கள் வாங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. விருதுநகர் மண்டலத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் 80 விழுக்காடு பேருந்துகள் காலாவதியாகிவிட்டதாகவும் AITUC தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆண்டு இயக்கப்பட்ட 20 பேருந்துகள் தவிர பாக்கி மற்ற அனைத்து பேருந்துகளும் காலாவதி ஆயுட்காலம் முடிந்து ஓடிக்கொண்டுள்ளது. விருதுநகர் மண்டலத்தில் முறையான உதிரி பாகங்கள் கொள்முதல் செய்வதில்லை. டீசல், டயர், ஆயில் மட்டும் கொள்முதல் செய்யப்படுகிறது. மற்ற அனைத்து பொருட்களுமே அந்தந்த கிளை மேலாளர் மற்றும் கிளையில் உள்ள ஃபோர்மேன், சூப்பர்வைசர்கள், அந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் தங்களுடைய கைப்பொறுப்பிலிருந்து பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிர்வாகம் எந்தவிதமான பதிலும் சொல்வதில்லை. குறிப்பாக ஓட்டுநர்களுக்கு பிரேக் மிக மிக அவசியம். அந்த பிரேக்குரிய பிரேக் ட்ரம் லைனிங்கள் கொள்முதல் செய்து கொடுப்பதில்லை. காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதாக வேதனை தெரிவிக்கும் தொழிற்சங்கத்தினர் ராஜபாளையம் அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழுந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுகின்றனர். ராஜபாளையம் கிளை ஒன்றில் இயக்கப்படும் நகர் பேருந்துகள் அனைத்தும் காலாவதியாகி உள்ளது. சமீபத்தில் ஒரு பேருந்து சுக்கநாதபுரம் ரூட்டில் செல்லும் பொழுது படிக்கட்டு அந்து கீழே விழுந்து விட்டது. படிக்கட்டில் அருந்து கீழே விழுந்து விட்டது. இதற்கு ஓட்டுநர் பொறுப்பு என்று ஓட்டுநரை தற்காலிக வேலை நீக்கம் செய்துள்ளார்கள். அந்த கிளை மேலாளர் போக்குவரத்துறைக்கு ஓட்டுநர்கள் அதிவேகமாக சென்றார், ஸ்பீடு பிரேக்கில் நிறுத்தவில்லை என்று கூறி அவரை தற்காலிக வேலை நீக்கம் செய்துள்ளார்கள். ஆனால் அதே வழித்தடத்தில் இயக்கப்படும் மற்ற பேருந்துகளுக்கும் அந்த நிலை ஏற்பட்டிருக்க வேண்டுமல்லவா? இந்த பேருந்தில் மட்டும் அந்த குறை எப்படி உள்ளது? முக்கியமாக அரசு பேருந்துகளில் பிரேக் ட்ரம்ப் இருப்பதில்லை என அதிர்ச்சியூட்டும் புகாரை முன்வைக்கின்றனர் AITUC தொழிற்சங்கத்தினர். இதனால் பயணிகளும் போக்குவரத்து ஊழியர்களும் உயிர் பயத்துடன் பயணித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பற்றி விருதுநகர் மாவட்ட மண்டல மேலாளரிடம் கேட்டபோது புகார்களை மறுத்தார். நகர பேருந்துகளில் சிறு சிறு சேதங்களும் குறைபாடுகளும் இருப்பதாக கூறிய அவர் அவற்றை சரி செய்து வருவதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன். ரோஹினி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அஞ்சுகிராமம் ஜங்ஷன், கன்னியாகுமரி மெயின் ரோடு, பால்குளம்.